எவ்ரி திங் இஸ் ஹார்ட் பிஃபோர் இட் பிகம்ஸ் ஈஸி வணக்கம் நண்பா நான் உங்கள் சரண் எஸ்கே ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வீடியோவில் இந்திய நாட்டின் விடுதலைக்காக போராடின ஒரு மன்னரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் குறிப்பாக சொல்லணும்னா தமிழ் மன்னர் அது மட்டும் இல்லை இவர் தான் ஃபஸ்ட்டு மன்னர் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம் அதாவது இவர் தான் இந்திய நாட்டின் விடுதலைக்காக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வெள்ளையினே வெளியேறு அப்படின்னு முழக்கமிட்டதாகவும் சொல்லப்படுதுங்க செவன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ்லேயே வெள்ளையர்களை எதிர்த்து போராடுனதாகவும் சொல்லப்படுதுங்க இவரால் தான் நெல்லையில் இருந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ்க்கு எகெயின்ஸ்டாக போராட்டம் ஆரம்பித்ததுன்னு சொல்கிறாங்க இப்போது புலித்தேவன் அப்படிங்கிறவரை பற்றி ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம் இவர் நெல்லையில் நெற்கட்டான் சேவல் அப்படிங்கிற ஒரு இடத்த தலைமையாக கொண்டு அங்கே ஆட்சி செய்துட்டு வர ஒரு பாளையக்காரர் இந்த நெல்கட்டான் சேவல் அப்படிங்கிற பெயருக்கு ஒரு ஹிஸ்டரியும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் பீப்புள் வரிக்கு பதிலாக நெல்லையாவது கொடு அப்படின்னு கேட்கும் அப்படி கேட்டதுக்கு புலித்தேவன் என்ன சொல்கிறாருன்னா நீ வரிங்கிற பேரில் எதை கேட்டாலும் நான் தர மாட்டேன் ஒரு பிடி நெல்லை கேட்டாலும் ஒரு மணி நெல் கூட தர மாட்டேன் அதாவது ஒரு நெல்லை கூட தர மாட்டேன்னு சொல்கிறாருங்க இவரோட பெற்றோர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சித்திர புத்திர தேவர் அப்புறம் நாச்சியார் இவங்களுக்கு மகனாக பிறக்கிறாரு எப்போன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஒன் செவன்டீன் ஃபிஃப்டீன் இவரோடய இளம் வயதை பற்றி ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாங்க இவர் சின்ன வயசுலேயே வீரத்தையும் இறை உணர்வையும் அதிகமாக மதித்து வாழ்ந்தாருங்க இவர் ஆறு வயசுல இருந்தே சுப்பிரமணிய பிள்ளைங்கிற அப்படிங்கிற ஒரு குருவிடம் நெறிகளை பயின்றார்ன்னு சொல்கிறாங்க அதாவது கல்வி கற்றான்னு சொல்லப்படுது பன்னெண்டு வயசுலருந்தே இவருக்கு போர் பயிற்சி மூலம் ரொம்பவே ஆர்வம் இருந்திருக்குங்க அதாவது வாழ்வீச்சு வேல் சிலம்பு இந்த மாதிரி பல வித்தைகளை அவர் கற்றுக்கிட்டதாகவும் சிறந்தவராக திகழ்ந்ததாகவும் சொல்லப்படுது இவரு பன்னெண்டு வயதில் மன்னராகவும் ஆகிறாருங்க கொஞ்ச நாள்லேயே திருமணமும் நடக்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க மாமன் வீட்டு பொண்ணையே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் ஓகேங்க முதல் போர் எப்பன்னு பார்த்தீங்கன்னா மாபுஸ்கான் அப்புறம் கேர்னல் ஹேரான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து புலித்தேவன் கோட்டையை முற்றுகையிடுறாங்க என்னதான் பிரிட்டிஷ்கிட்ட அவ்வளோ படைகள் பீரங்கி இந்த மாதிரி ஆயுதம் இருந்தாலும் புலித்தேவன் கோட்டையை ஒன்றும் தா பண்ண முடியலங்க ஸோ அதனால் முதல் போரில் புலித்தேவன் வெற்றி பெறாரு இருந்தாலும் அவருக்கு தெரியும் இந்த மாதிரி பல போர்கள் வரப்போகுது ஸோ அதனால் என்ன பண்ணுறாருனா அவர் சுற்றி இருக்க பாளையக்காரர்களில் ஒன்று சேர்த்த முயற்சிக்கிறாருங்க பட் ஆனால் அவங்க அப்போ ஒன்று சேர முடியாமல் போயிடுச்சு கொஞ்ச நாள்லேயே மறுபடியும் ஒரு போர் அழைப்பு வருது அப்போது பாளையக்காரர்கள் என்ன பண்ணுறாருங்கன்னா சுய தேசிய படை அப்படின்னு ஒரு படையை உருவாக்கி கான் என்பவரிடம் அதை ஒப்படைக்கிறாங்க கான்னா யார் மருதநாயகம் என்கிறவர் தான் பின்னர் மதம் மாறி யூசப் கானாக மாறுறாரு அவரும் பிரிட்டிஷ் கூட சேர்ந்து புலித்தேவரை எதுக்குறாரு எதுக்கிறாரு அதுக்கப்புறம் பல போர்கள் நடக்குது கிட்டத்தட்ட பன்னெண்டு வருடங்களுக்கு போர் நடந்துக்கிட்டே இருக்குது அதுக்கப்புறம் நடந்த ஒரு போரில் பிரிட்டிஷோட கை ஓங்கி நிற்கிதுங்க அதனால் புலித்தேவனோட கோட்டை தாக்கப்படுது அவரும் வேறு வழி இல்லாமல் அங்கேருந்து இருந்து தப்பிச்சு போயிடுறாரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு ரகசிய படையை உருவாக்கிட்டு மறுபடியும் வந்து கோட்டையில இருக்க பிரிட்டிஷ் பீப்புள்ஸை தாக்குறாரு தாக்கிட்டு அதில் வெற்றியும் பெறுறாரு கோட்டையை கைப்பற்றாரு ஸோ மறுபடியும் அவரோட ஆட்சியை சீர் செய்ய ப நினைக்கிறாரு அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் செவன்டீன் சிக்ஸ்டி செவனுக்கு அப்புறம் மிகப்பெரிய படையோட மிகப்பெரிய ஆயுதங்கள் பீரங்கி இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயத்தோடு வந்து மறுபடியும் தாக்குறாருங்க அப்போவும் புலித்தேவனால் சரியாக வெற்றி பெற முடியலை மறுபடியும் அங்கேருந்து தப்பிச்சு போகிறாரு பட் அப்போது அவருக்கு அது தெரியல அதுதான் அவரோட கடைசி போராக இருக்கும்னு அதுக்கப்புறம் ராணி கோட்டை அப்படிங்கிற ஒரு கோட்டையின் தலைவன் அவரை புலித்தேவனை அங்கே வர சொன்னதாகவும் அங்கே இருந்த பிரிட்டிஷ் பீப்புள் அவரை கைது செய்யப்பட்டதாகவும் ஒரு கதை இருக்குங்க அதுக்கப்புறம் புலித்தேவன் பிரிட்டிஷ் பீப்புளால் கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டைக்கு அழைத்து செல்லப்படுறாருங்க அப்படி கூட்டிகிட்டு போகிற வழியில் அவர் ஒரு வேண்டுகோள் வைக்கிறாரு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது அந்த கோயில் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சங்கரன் அப்படிங்கிற ஒரு கோவிலில் நான் சிவனை வழிபடணும் அப்படின்னு அவர் கேட்குறாருங்க அதை பிரிட்டிஷ் பீப்புள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு கோயிலை சுற்றி வெறும் படை வீரர்களை நிற்க வச்சுட்டு இவரை போய் சாமி கும்பிட சொல்கிறாங்க அப்போது திடீர்னு ஒரு ச மிகப்பெரிய சத்தத்தோடியும் ஒரு பெரிய ஒளியோடையும் ஒரு உருவம் தோன்றியதாகவும் அப்போது அவர் கை விலங்கு தானாகவே அவிழ்ந்து கீழே விழுந்ததாகவும் சொல்லப்படுது அது வேற யாருமே சிவன் தான் அவருக்கு காட்சி தந்ததாக ஒரு குறிப்பு இருக்குங்க அதுக்கப்புறம் புலித்தேவன் இறைவனடி சேர்ந்தார் அப்படின்னு சொல்லப்படுது இன்னமும் சங்கரன் கோவிலில் புலித்தேவருக்குன்னு தனியாக ஒரு இடம் கட்டப்பட்டு வைத்திருக்கு அதாவது ஒரு ரூம் தனியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க புலித்தேவன் கிட்டத்தட்ட இளம் வயதிலிருந்து பிரிட்டிஷை எழுத்து முதல் தமிழ் மன்னர்னும் சொல்லப்படலாம்ங்க அவர் பன்னெண்டுலேருந்து பதினேழு வருடங்கள் சண்டையிட்டதாகவும் அதில் பல தோல்வி வெற்றிகளையும் பார்த்ததாகவும் சொல்லப்படுது என்னதான் இருந்தாலும் ஒரு தமிழ் மன்னன் முதல் முதல் பிரிட்டிஷை எழுத்து குரல் கொடுத்தது இவர் தாங்க இவரை நம்ம என்னதானாலும் மறக்க முடியாது இவரை பற்றிய ஒரு மேலோட்டமான குறிப்பு தாங்க இது இன்னும் இவர் சண்டையிட்ட பல இடங்களையும் பல மன்னர்களை பற்றியும் இருக்குது நான் அதை இன்னொரு வீடியோவோ சொல்கிறேன் ட்ரை பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சரண் எஸ்கே சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக பெல்லைக்கனை கிளிக் பண்ணிடுங்க நன்றி